சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் காணொலியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள்: இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல், இஸ்ரேல் 5 பேட்டரிகள் தகர்ப்பு. ஈரானின் தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை காப்பாற்ற சென்ற அமெரிக்க கப்பல்களை குறிவைத்து தாக்கிய கவுதிகள் திணறிய அமெரிக்க படைகள். இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்திவிட்டதா இங்கிலாந்து? இந்த செய்திகளை இனி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஹிஸ்புல்லா அமைப்பு நேற்று முன்தினம் புதன்கிழமை இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தியது. இதில் ஆக்கிரமிப்பு வீரர்கள் 19 பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் 5 பேட்டரி தகர்க்கப்பட்டதோடு பிரானிட் என்ற ராணுவ பாசறை தகர்க்கப்பட்டதாக லெபனான் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. லெபனான் ஊடகமான அல்மயாதின் வெளியிட்ட செய்தியில் நேற்று வியாழக்கிழமை ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஆக்கிரமிப்பு மேற்கு அல்ஜலீர் பகுதி மீது ஹிஸ்புல்லா கொத்து கொத்தாக ராக்கெட்டுகளை ஏவியது. ஒரு மணி நேரத்தில் 22 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளன. இதில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பான அயன்டோமின் பேட்டரிகள் மற்றும் ராணுவ வாகனங்கள் என்பன அழிக்கப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறுகின்றது. அது மாத்திரமல்லாமல் மனோக் செட்டில்மென்ட் மீதும் கொத்து கொத்தாக ராக்கெட்டுகளை ஏவியுள்ளது. 300 படைப்பிரிவு தலைமை அலுவலகம் மீது ஹிஸ்புல்லா ராக்கெட்டுகளை ஏவியதாகவே ஹிஸ்புல்லா கூறுகின்றது. பிரானிட் பகுதியில் உள்ள 91 ராணுவ டிவிஷன் மீது புர்கான் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் அந்த பாசறை தீப்பற்றி எரிந்து அழிந்துள்ளதாக ஹிஸ்புல்லா கூறுகின்றது. அடுத்ததாக ரமீம் ராணுவ பாசறை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது தங்களுடைய இலக்கு நேரடியாக தாக்குதலை முன்னெடுத்ததாக ஹிஸ்புல்லா கூறுகின்றது. முன்னதாக புதன்கிழமை அல்மெஜீர் பாசறை தாக்கப்பட்டதில் 19 ஆக்கிரமிப்பு வீரர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. இதனை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. அத்துடன் உளவுத்துறை கருவிகளும் அளிக்கப்பட்டதாகவே ஹிஸ்புல்லா கூறுகின்றது. அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் அறிக்கைகள் விடுவதை நிறுத்திக்கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான உண்மையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு காசா மக்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்றும் ஏமன் படைகளின் செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட 3 கப்பல்கள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏமன் கவுதி படைகள் அறிவித்துள்ளன. இஸ்ரேல் துறைமுகத்திற்கு சென்று வரும் நிறுவனம் ஒன்றின் கப்பல் மீது பொலிட்டிக் மிசில்ஸ்கள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாகவும் தங்கள் இலக்கு துல்லியமாக தாக்குதல் நடத்தியதாகவும் கவுதிகளின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி கூறுகின்றார். அடுத்து ஏடன் வளைகுடாவில் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் தாக்கப்பட்டதாகவும் ஏமன் கவுதிகள் கூறுகின்றனர். ஏராளமான பொலிட்டிக் மிசைல்கள் மூலம் இந்த 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்களும் ஏமன் கடலிலேயே கடந்து செங்கடலுக்கு சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. குறிப்பாக ஈரானின் தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை காப்பாற்ற சென்ற போர்க்கப்பல்கள் என்று ஏமன் படைகள் கூறுகின்றன. 2 அமெரிக்க போர்க்கப்பல்களும் தங்களுடைய தாக்குதலை ஆரம்ப நிலையில் தடுத்ததாகவும் ஒரு கட்டத்தில் அவர்களால் தடுக்க முடியாமல் போன நிலையில் தங்களது ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் இலக்கை துல்லியமாக தாக்கியதாகவும் யாக்கியா சாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் எந்த நொடியிலும் வெடிக்கும் நிலை உள்ளது. இதனால் இஸ்ரேல் குடிமக்கள் எப்போதும் உயிர் பயத்தில் உள்ளனர். இப்போது ஈரானின் தாக்குதல் குறித்த அச்சம் இஸ்ரேல் குடிமக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் மரணத்திற்கு பழிவாங்க போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. இந்த தாக்குதலில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று இரவு பகலாக இஸ்ரேல் மக்கள் திட்டமிட்டு வருகின்றனர். இஸ்ரேலியர்களின் நிலைமை மோசமடைய வாய்ப்புள்ளது. மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுப்பதாக ஈரான் மீண்டும் பேசியுள்ளது. இஸ்ரேலை அழிவிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது என்று ஈரான் ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவின் டைம் இதழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அக்டோபர் 7 தேதி அன்று இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு முந்தைய ஆண்டுகளில் பாலஸ்தீனிய குழுவிற்கு எதிராக முழு அளவிலான போரை தொடங்காமல் தவறு செய்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பாதுகாப்பு ஸ்தாபனத்தின் தயக்கத்திற்காக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அவர்களின் தயக்கத்திற்கு தன்னையும் காரணமாக ஒப்புக்கொண்டார். இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு முன்னர் ஹமாஸ் மீதான தனது கொள்கை மூர்க்கத்தனமானது என்று கூறியவர்களுக்கு பதிலளித்த பிரதமர், இரு நாடுகளை ஸ்தாபிப்பதில் முன்னேற்றம் காண அமெரிக்க அழுத்தத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அளவுக்கு ஹமாஸ் அமைப்பினை உயிருடன் வைத்திருப்பதாக கூறியுள்ளார். பாலஸ்தீனிய குழுவை ஆதரித்த கட்டாரிலிருந்து காசாவில் உள்ள ஹமாஸ் அரசாங்கத்திற்கு பெருமளவிலான பணப்புழக்கத்திற்கு அவர் ஒப்புதல் அளித்தது குறித்து நெதன்யாகு தெரிவித்துள்ளதாவது, மனிதாபிமான சரிவை தவிர்க்க காசாவில் செயற்படும் சிவில் நிர்வாகம் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறோம். மேலும் இஸ்ரேலுக்கு ஹமாஸின் அச்சுறுத்தலுக்கு இந்த பண உதவி மட்டும் அடிப்படையாக அமைவில்லை என்றும் நெதன்யாகு கூறியுள்ளார். அவர் காசாவில் போருக்கு பின்னரான திட்டங்களை பற்றியும் பேசியுள்ளார். இஸ்ரேலின் போர் முடிவுக்கு வந்த பிறகு சிப் நிர்வாகத்திற்கு தன்னிடம் எந்த திட்டமும் இல்லை என்று விமர்சனத்தை மறுக்க முயன்றுள்ளார். ஒருவேளை பிராந்திய பங்காளிகளின் ஆதரவுடன் காசான்களால் நடத்தப்படும் இஸ்ரேலின் ராணுவ
ரஹ்மாக்கள், காசாவின் சிவில் நிர்வாகம் போன்ற சிவில் நிர்வாகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வளைகுடா நாடுகள் உட்பட அரபு நாடுகள் காசா பகுதியின் நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருக்கும் எந்த ஒப்பந்தத்திலும் ஈடுபட தயக்கம் காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அக்கிய ராஜ்யம் இந்த வாரம் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியில் எந்த மாற்றமும் இல்லை என்று மறுத்துள்ளது. ஆனால் கொள்கை குறித்த ஆலோசனையை மதிப்பாய்வு செய்வதாக கூறியது. இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு விற்பனை செய்வதற்கான ஆயுத ஏற்றுமதி உரிமங்களின் செயலாக்கம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்று இங்கிலாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியில் புதிய தொழிற்கட்சி அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அல் ஜசீராவின் ஜூன் பஸ்ரவியால் ஜூகேயின் அபிவிருத்திக்கான மாநில அமைச்சர் ஆன்லைஸ் டோட் சவால் விடுத்துள்ளார். ஆனால் குறிப்பிட்ட விவரங்கள் வழங்கவில்லை. புதிய இங்கிலாந்து அரசாங்கம் மிகவும் தெளிவாக உள்ளது. சர்வதேச மனிதாபிமான சட்டம் நம்ப முடியாத அளவிற்கு முக்கியமானது என்று டோட்ஸ் கூறியுள்ளார். எந்த நாட்டிற்கும் ஆயுத ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் போது இங்கிலாந்தில் இப்போது ஒரு சட்ட ஆட்சி உள்ளது. புதிய வெளிவிவகார செயலாளர் மிக விரைவாக அலுவலகத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை பின்பற்றி இந்த பிரச்சினையில் ஆலோசனைகளை வழங்கினார். காசாவில் உள்ள மனிதாபிமான நிலைமை குறித்து யூகே தீவிரமாக அக்கறை கொண்டுள்ளது என்றும், உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் உள்ள அனைத்து கைதிகளையும் திரும்ப பெற வேண்டும் என்றும், அத்துடன் இரு நாடுகளின் தீர்வை நோக்கி முன்னேற வேண்டும் என்றும் டோட்ஸ் மேலும் கூறியுள்ளார். இதற்கிடையில் முன்னதாக இஸ்ரேலின் கைதிகளை விடுவிப்பதற்காக காசாவின் ஒட்டுமொத்த மக்களையும் பட்டினியால் வாட்டுவது நியாயமானது என்று கூறிய இஸ்ரேல் வலதுசாரி அமைச்சர்கள் பென் இக்விர் மற்றும் ஸ்மோட்ரிச் இருவரின் கருத்தும் உலகளவில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. அதன்படி இஸ்ரேலிய நிதி மந்திரி ஸ்மோட்ரிச் இந்த வார தொடக்கத்தில் கூறிய கருத்துக்கள், அதாவது இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க காசாவின் ஒட்டுமொத்த மக்களையும் பட்டினியால் வாட்டுவது நியாயப்படுத்தப்படலாம் என்று கூறியது, அமெரிக்க நிர்வாகத்தை திகைக்க வைத்துள்ளது என்று த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த கருத்துக்கள் நாங்கள் திகைப்படைந்துள்ளோம். மேலும் இந்த சொல்லாட்சி தீங்கு விளைவிப்பதாகவும் கவலையளிக்கக்கூடியதாகவும் உள்ளது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று இஸ்ரேலிய செய்தித்தாளுக்கு ஒரு அறிக்கையில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோர் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அத்துடன் உதவி வழங்குவதில் உள்ள தடைகளை நீக்க வேண்டும் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கான அடிப்படை சேவைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.